வணக்கம். இன்னைக்கு சீலா மீன் வறுவல் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து சீலா மீன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மேலே நம்ம வந்து மசாலா தடவுறதுக்கு இந்த பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் நம்ம தண்ணி மிளகாய்த்தூளுங்கிறது, கொத்தமல்லி தூள் ஒரு அரை டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன், அரை டீஸ்பூன் தூள் உப்பு, அரை டீஸ்பூன் போட வேண்டாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கலக்கிக்க போகிறோம். பேஸ்ட்டு தயாராகிடுச்சு. இப்போ இதில் வந்து உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு இதில் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மீனில் இந்த பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்து நல்லா இதை தடவி கொஞ்ச நேரம் ஊற விட்டுருவோம். இந்த பேஸ்ட்டு கலக்கிறப்ப நீங்கள் பார்த்துக்கணும், பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஒரு தடவுனா மேலே பிடிச்சி நிற்கணும். ரெண்டு பக்கமும் இப்போ நல்லா தடவியாச்சு. இந்த சைட்லேயும் தடவிக்கணும். பாருங்கள் இவ்வளோதான். இப்போ இது எல்லாத்துலேயும் நல்லா அந்த மசாலா பேஸ்ட்டு தடவி வச்சுருக்குறேங்க. இந்த மீன் துண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு நான் சும்மா காட்டணுங்கிறதுக்காக இங்கே தோசைக்கல் மேலே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுட்டேன். கல் நல்லா சூடாயிருச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நான் அடுப்பை சிம்மில் தாங்க வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே இருந்திருக்கு. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விடுறேன். பாருங்கள் இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தாங்க பண்ணுறேன். நான் ஃபுல்லாக வைக்கிறதே இல்லை, சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சீலா மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இதையும் நான் வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். மீன் மேலே இருக்க மசாலா எதுவும் உதிராமல் ரொம்ப சூப்பராக ஒரு மீன் வறுவல் நம்ம தயார் பண்ணியாச்சு. இந்த சீலா மீனில் பார்த்தீங்கன்னா முள் ரொம்ப இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இந்த மாதிரி மீன் வறுவல் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்காங்க. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.